हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्मा क्रिएटिव चैनल कुटिया कलर कलर इन कोड़ी कुंजुंगले एप्डी पीन्रदन सोलीटे पाक पोरू अम्मा कोड़ी एप्डी पीन्रदन ऑलरेडी नम्मलोड चैनल वीडियो पोट्टाच्चु इतक मुना वीडियो अम्मा वात पापा वात एपी पीन वीडियो पटर तनिया मादी इतकुंजे पिन्नी वेकलमेंटी कलर कलर कोंज पिन्े இந்த சேவல் எப்படி பின்றதுன்னு நான் தனியாக வீடியோ போடலை. இந்த வாத்து பின்னும் பார்த்தீங்களா, இந்த வாத்தை தான் அப்படியே கிரஸ்ட் அதுக்கப்புறம் பீக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் சேவலாக மாற்றியிருக்கேன். இதே மாதிரி மயில் பூரா ஃப்ளமிங்கோ பேர்டுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். எல்லா பேர்ட்ஸும் ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் நஹாஸ்லையும் ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் பார்க்கலாம், அப்படி இல்லைனாக்கா டாய்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்லையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கலர் கலராக க்யூட்டாக இந்த கோழி குஞ்சு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கோழி குஞ்சு பின்னுறதுக்கு 2 அடியில் 2 ஒயர், 1¾ அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 4 ஒயர் மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ண இந்த 4 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரை சைடில் 1 அடி இந்த மாதிரி அளந்து விட்டுக்கலாம். இப்படி மடிச்சுக்கோங்க, 1 அடி முன்பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 2 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறேன். ரன்னிங் ஒயர் இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். லெஃப்ட் சைடு இப்போ 1 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோடு ஜாயிண்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும், அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி 2 அடியில் கட் பண்ண 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். 2 அடியில் கட் பண்ணால் 2 ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 1¾ அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த 2 ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 ஒயரையும் சரிசமமாக மடித்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மலாக ஒரு மினி பேஸ்கெட் எப்படி பின்னுவீங்க, சேம் அதே மாதிரி தான் இந்த கோழி குஞ்சியை நம்ம பின்ன போகிறோம். ஓகே, இப்போ கட் பண்ண 4 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 2 அடியில் கட் பண்ணால் 2 ஒயரை ஜாயின் பண்ணோம். அடுத்து 1¾ அடியில் கட் பண்ணால் 4 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 1 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேல் பக்கத்தில் 1 வரிசையும் சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 1 வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். மிடிலில் இருக்கிற இந்த 2 ஒயரில் மட்டும் தான் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரையும் லாஸ்ட்டு ஒயரையும் நம்ம இக்னோர் பண்ண போகிறோம், அதில் நம்ம நாட் போட போகிறது கிடையாது. இப்போ 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் விட்டாச்சு. விட்டுட்டு 2வது இந்த ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். எதுக்காக இந்த மாதிரி 2வது ஒயரில் நாட் போடுறேன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ அடுத்து 3வது ஒயர்லேயும் நாட் போடுறேன். இப்போ 2 நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைட்லேயும் 1 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 2வது வரிசையில் 2 நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த 2 ஒயரில் மட்டும் நம்ம நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து விட்டுடுறேன். விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போடுறேன். 2வது வரிசையிலையும் 3வது வரிசையிலையும் மிடில் இருக்கிற அந்த 2 ஒயரில் மட்டும்தான் நாட் போடுறோம். இப்போது இந்த 3வது ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ரைட் சைடில் 1 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைட் வால் பின்ன போகிறோம், அதாவது கோழி குஞ்சோட உடம்பை நம்ம பின்ன போகிறோம். நார்மலாக ஒரு கூடையை எப்படி நம்ம லேடர் நாட் போட்டு போடுவோம், சேம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பின்ன போகிறோம். பேஸில் 2வது வரிசையில் 3வது வரிசையில் 2 நாட் மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 நாட் மட்டும் நம்ம போட்டதுனால இந்த பேஸ் ஓவல் ஷேப்பில் வந்திருக்கு. சப்போஸ் இந்த 4 ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டிருந்தோம் அப்படின்னா பேஸ் வந்துட்டு ஸ்கொயராக வந்திருக்கும். அந்த கோழி குஞ்சோட உடம்போட ஷேப் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்காது. இப்போ அடுத்து கோழி குஞ்சோட உடம்பு பாருங்கள், நம்ம நார்மல் கூடையில் பின்னுற மாதிரியே 4 ரவுண்டு வரைக்கும் லேடர் நாட் போட்டு போட போகிறோம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு இந்த 2 ஒயரில் இந்த 2வது ஒயரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2வது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணால் லேடர் நாட் போடுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுற்றி நாட் போட்டு வர போகிறோம். இது வரைக்கும் போட போகிறோம். அதுக்கப்புறம் ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு முறை காமிச்சிருப்பேன். லேடர் நாட் போட்டு போட்டால் தான் இந்த கோழி குஞ்சோட ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த ஒரு நாட்டில் மூணு ஒயர் போகும். இந்த மூணு ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த நாட் போடுறதுக்கு அப்புறம் பாருங்கள், அஞ்சு நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இனி அடுத்தடுத்த நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்பில் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னா வீடியோ நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டு வரணும். ரியல் பேர்ட்ஸ் மாதிரியே கூட பின்னுற ஒயரில் நிறைய பேர்ட்ஸ் பின்னிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே மேலே இமேஜ் ஷோ ஆகுது பாருங்கள். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலனா டாய்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், இல்லைனாக்கா நஹாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்லேயும் பார்க்கலாம். இந்த பேர்ட்ஸ் எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். ஒரு நார்மல் கூடையை நீங்கள் எப்படி பின்னுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த பேர்ட்ஸையும் நீங்கள் பின்னுவீங்க. மயில், புறா, வாத்து, ஃப்ளமிங்கோ பேர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பறவையாகவே பின்னிருப்பேன். கிட்டத்தட்ட 2 அடி 1 அடி வரைக்கும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா சைட் வால் பின்னுறதுக்கு, சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்தாச்சு. இப்போது ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் இந்த மாதிரி லூஸாக இருக்கும். இதை நம்ம லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்பில் இப்படி போடணும். அடுத்து இதே நாட்லேயே மேல் பக்கம் போது பாருங்கள், இந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்லேருந்து ரெண்டாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நார்மல் ரன்னிங் ஒயர் கூடையை எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னிட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ ரெண்டாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி எப்பவும் போல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். இந்த ரெண்டாவது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு மூணாவது ரவுண்டு பின்னணும். இப்போ இதே மாதிரி சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரலாம். இப்போ ரெண்டாவது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண நாட்டும் முடித்த நாட்டும் பார்த்திங்கன்னா இது மாதிரி லூஸாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு, இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்பில் இப்படி போடணும். அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு, இதே நாட்டிலேயே மேல் பக்கம் போகிற ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான், மூணே ஸ்டெப்பில் இந்த லீடர் நாட் நம்ம போட்டாச்சு. ரொம்ப ஈஸி இந்த லீடர் நாட் போடுறது. இப்போ அடுத்து மூணாவது ரவுண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லீடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ மூணாவது ரவுண்டை பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி ஒரு ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டு வரணும். நாட் போட்டு வந்துட்டு இந்த ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு நாலாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ மூணாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு லேடர் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மூணாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நாலாவது ரவுண்டு பின்ன போகிறேன். எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நாலாவது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி எப்பவும் போல் சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். நாட் போட்டு வந்துட்டு இந்த நாலாவது ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். இந்த நாலாவது ரவுண்டும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாலாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடித்தாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ கோழி குஞ்சோட உடம்பு நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ தலை பின்னுறதுக்காக நம்ம 2 அடி ஒயர் எடுத்தோம் இல்லையா, அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கும். மற்ற ஒயர்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். பெருசாக இருக்கிற பக்கத்தில் கரெக்டாக 6 ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த 6 ஒயரை தவிர மற்ற ஒயர் வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்கும். இவ்வளோ ஒயர் நமக்கு வேண்டாம். ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம இப்போ சொருக்கி விட போகிறோம். அதனால் கொஞ்சம் இந்த ஒயரை இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்குவோங்க. ஈவனாக வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. இப்போ தலை பக்கத்தில் தலை பின்னுறதுக்கு நமக்கு 6 ஒயர் இருக்கும். இப்போது உடம்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 8 ஒயர் இருக்கும். அந்த 8 ஒயரில் 3 ஒயரை விட்டுட்டு மிடில் இருக்கிற 2 ஒயரை, அதாவது வால் பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடுறேன்.
ஒரு ஒரு நாட்டில் சொருகினா போதும். ஓகே, இப்போ ரெண்டு ஒயரை சொருகி முடிச்சாச்சு. கரெக்டாக பாருங்கள், இந்த வால் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஒயரை இந்த மாதிரி சொருகி இருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடு மூணு ஒயர், ரைட் சைடு மூணு ஒயர் இருக்கும். இந்த மூணு ஒயரையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம சொருகி விட போகிறோம். ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு சொருக்க போகிறோம், லெஃப்ட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை ரைட் சைடு கரெக்டாக இந்த மாதிரி சொருக்க போகிறோம். ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாற்றி சொருகணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது, ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு நாட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு பக்கத்து நாட்டில் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து சொருகி விடணும். இந்த மாதிரி சொருகி விட்டோன்னா நம்ம ஒயரை சொருகி விட்டதும் தெரியாது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு நாட்டு இருக்கும் பாருங்கள், இந்த ரெண்டு நாட்லேயும் சொருகி விட்டுருங்க. அப்போ தான் எப்போவுமே நமக்கு பிரிஞ்சு வராது. இந்த கோழி குஞ்சோட முதுகில் மூணு மூணு ஒயரை இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். இப்போது இந்த ஒயரை இந்த பக்கத்தில் சொருகி விடுறேன் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் நாட்லேயும் சொருகணும், அப்படியே பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த நாட்லேயும் சேர்த்து சொருகணும். நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய மயில் பூராலாம் பின்னியிருக்கோம் இல்லையா, அந்த எல்லா பறவையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே மெத்தடில் தான் பின்னியிருப்பேன். அது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நமக்கு இருக்கும், மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பீக்கு, அந்த விங்ஸு, இதிலெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் ஃப்ளமிங்கோ பேர்டு, அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் கோழி பின்னியிருந்தோம் இல்லையா, இந்த ரெண்டு பறவையும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி பின்னியிருப்போம். பிகினர்ஸ்க்கு இந்த ரெண்டு பறவை பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இப்போது ரெண்டு ரெண்டு ஒயரை நம்ம சொருகி முடிச்சாச்சு, அடுத்து மூணாவது ஒயரை இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருக போகிறோம். இந்த ஒரு நாட்லேயும் சொருகிறேன், அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இந்த நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கிறேன். பேபி டக் பின்னியிருந்தோம் இல்லையா, அந்த பேபி டக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பின்னியிருப்போம். ஆனால் அந்த பேபி டக்கோட உடம்பு பாருங்கள், கொஞ்சம் நீளமாக இருக்கும், அந்த வாலோட ஷேப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் சின்ன சேஞ்ச் நான் பண்ணியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மூணு ஒயரையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு ஒரு முறை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ரெண்டு நாட்டில் தான் சொருகி இருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சமாக இருக்கு இல்லையா, இந்த ஒயர்ஸை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ உடம்பு நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கோழி குஞ்சியோட தலை நம்ம பின்ன போகிறோம். இந்த தலையில் ஒரு ரவுண்டு மட்டும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இந்த ஆறு ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இந்த தலையிலையும் இந்த ஒரு ரவுண்டில் லேடர் நாட் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒயர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ரொம்ப ஈஸி லேடர் நாட் போடுறது. நம்ம கூடைகள் பின்னும்போதோ இல்லை இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போதோ லேடர் நாட் போட்டு நம்ம பின்னோன்னாக்கா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த தலையில் சுற்றி நம்ம ஆறு நாட் வரைக்கும் போட போகிறோம். இந்த ஒரு ரவுண்டு பின்னுறதை ஃபுல்லாகவே பிகினருக்காக காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆறு நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. தலையில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ அடுத்து இந்த குட்டியாக இருக்கிற ஒயரை தலைக்குள்ளேயே விட்டுருங்க. விட்டுட்டு லேடர் நாட் போட போகிறேன். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எதுவும் சொல்லலை, நீங்களே பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இப்போ இந்த கோழி குஞ்சோட தலையில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இனி நமக்கு ரன்னிங் ஒயர் வேண்டாம். ரெண்டாவது ரவுண்டை நம்ம கிராஸ் நாட் தான் போட போகிறோம். இதுக்கு மேலே நம்ம தலை ஹைட்டாக பின்னோம்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், மொத்தம் ஆறு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஆறு ஒயரையும் ரெண்டு ரெண்டாக பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி கிராஸ் நாட் போடுறேன். அடுத்து பக்கத்துலேயே இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கலாம். அடுத்து இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போது மூணு நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபைனலாக இந்த எல்லா ஒயர்ஸையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். இப்போ பக்கத்தில் பக்கத்தில் இந்த ரெண்டு நாட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நாட்டில் இருக்கிற ஒயரை பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு சொருகி விடணும். இப்போ இதே மாதிரி இந்த ரெண்டு நாட்டில் இருக்கிற ஒயர் மாறி இருக்குது, இப்படியே சொருகி விட்டோன்னா நல்லா இருக்காது பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைட் நாட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு ரைட் சைட் நாட் மேலே கரெக்டாக இந்த மாதிரி உட்காரணும், ரைட் சைட் நாட்டில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைட் நாட்டில் கரெக்டாக உட்காரணும். இப்போ இந்த ரெண்டு ஒயரும் மாறி இருக்கு, இந்த மாதிரி நேராக வச்சிடலாம். இப்போது இந்த மூணு மூணு ஒயரையும் ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சாச்சு. வச்சுட்டு இப்போது உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இந்த மாதிரி சொருகி விட்டால் தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், தலையிலையும் ரெண்டு நாட்லேயும் சேர்த்து சொருகணும். இப்போ பாருங்கள் ரெண்டு நாட்லேயும் சொருகிறேன். இப்போ இந்த ரைட் சைட் நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைட் நாட்டில் சொருகிறேன். இதையும் ரெண்டு நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கோங்க, அப்போ தான் ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. இப்போது ஒரு ஒரு ஒயரை சொருகி முடித்தாச்சு. பக்கத்தில் இந்த ரெண்டு ஒயர் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி கரெக்டாக வச்சு சொருகி விடணும். இந்த ரெண்டாவது நாட்லேயும் கண்டிப்பாக சேர்த்து சொருகிக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயரை ரைட் சைட் நாட்டில் சொருகிறோம். இப்போது ரெண்டு ரெண்டு நாட்டில் இருக்கிற ஒயரை சொருகியாச்சு. இப்போது இன்னும் ரெண்டு ஒயர் தான் இருக்குது. ரைட் சைட் நாட்டில் இருக்கிற ஒயரை பாருங்கள், லெஃப்ட் சைட் நாட்டில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு சொருகி விடுறேன். இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைட் நாட்டில் இருக்கிற ஒயரை ரைட் சைடு சொருகி விடுறேன். இப்போ இந்த மூணு நாட்டில் இருக்கிற ஒயரையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த தலையில் ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கும், இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டு. இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி முடித்தாச்சு. சொருகி முடிச்சுட்டு சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கோழி குஞ்சோட உடம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கண், பீக்கு, கால் இதெல்லாம் செய்ய போகிறோம். காலுக்காக ஒரு இன்ச்சு ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நெகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க, ஆரோ மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கால் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ஆறு ஒயர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காலுக்கு பார்த்தீங்கன்னா இது பட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பட்ஸில் இருக்கிற காட்டனை மட்டும் ஓரமாக எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டுட்டு இந்த ஒரு பட்ஸை ரெண்டாக வந்துட்டு உடச்சிக்கலாம். இப்போ இந்த கால் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளூ வந்துட்டு தேவைப்படும். இது வந்துட்டு க்ளூ கன்னு சொல்லுவாங்க. இந்த க்ளூ கன் வச்சு தான் இதை நான் ஒட்டி விடுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி க்ளூ கன் இல்லாட்டி பரவாயில்ல, ஃபெவிக்விக்கு அதுக்கப்புறம் அனபாண்டுன்னு சொல்லுவாங்க, அதையும் வச்சு நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். ஆனால் க்ளூ கன் இருந்துச்சுனாக்கா சீக்கிரம் நமக்கு காஞ்சிரும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும். இப்போ பறவையோட கால் மாதிரியே இந்த மூணு சின்ன சின்ன ஒயரையும் ஒன்றா இந்த மாதிரி ஒட்டி விட்டாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த பட்ஸு உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டிக்கை இதில் இப்படி வச்சிடுறேன். இது காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ரெண்டு செகண்ட் ஆகும். அப்புறம் இந்த ஸ்டிக்கு வந்துட்டு காலாக இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது, அதனால் ஸ்டிக்லேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இதுலேயும் ஒயரை வந்துட்டு ஒட்டிடுறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு ஒயர், அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு ஒயரை ஒட்டிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ரியல் கால் மாதிரியே. இப்போ கால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரெண்டு கால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பீக் நம்ம செய்ய போகிறோம். பீக்குக்கும் ஒரு இன்ச்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த பீக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் மட்டும் இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணணும், ரெண்டு பக்கத்துலேயும் கட் பண்ணக்கூடாது. இப்போ பீக் மாதிரியே ஷார்ப்பாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஒயரையும் இந்த இப்படி ஒன்றா ஒட்ட போகிறோம். இந்த கோழி குஞ்சோட வாய் வந்துட்டு லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி வைக்கிறேன். இதையும் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுடலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கோழி குஞ்சியோட முகத்தில் ஒட்டிடலாம். இந்த பீக் ஓட்டும் போது கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி வைங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பீக் ஒட்டியாச்சு. அடுத்து காலை இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டி விட்டுடலாம்.
இப்போ அடுத்து கோழி குஞ்சுக்கு கண் வைக்க போகிறோம். இந்த கண் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ஸ்டிக்கர் போட்டிருக்கோம் இல்லையா, அதை தான் ஒட்டி விடுறேன். கோழி குஞ்சு மாதிரி கண்ணெல்லாம் கூட கடையில் விற்கிது, அதையும் நீங்கள் வாங்கி ஒட்டிக்கலாம். பிளாக் கலர் போட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம க்யூட்டான கோழி குஞ்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கலர் கலராக கோழி குஞ்சு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிஃப்டாக கொடுங்க. அப்புறம் அம்மா கோழி அப்புறம் அப்பா சேவல் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.